சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஸ்டாலினை செங்கோட்டைக்கு அனுப்புவோம் என திமுக எம்எல்ஏ ஒருவர் மேடையில் பேசியதால் மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். தர்மபுரியில் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பேசிய தர்மபுரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தடங்கம் சுப்பிரமணியன், தர்மபுரியில் உள்ள சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்று ஸ்டாலினை செங்கோட்டைக்கு அனுப்புவோம் என கூறியதால் சலசலப்பு ஏற்பட்டது. செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கும் செங்கோட்டைக்கும் வித்தியாசம் தெரியாத இவரெல்லாம் எப்படி எம்எல்ஏ ஆனார் என அதிர்ச்சியடைந்த தொகுதி மக்கள், சட்டமன்றம் இருக்குமிடமே தெரியாத இவர் அப்பக்கமே சென்றதில்லை போலும் என எள்ளி நகையாடுகின்றனர். திமுக தலைவரைப் போலவே அக்கட்சி எம்எல்ஏக்களும் பொது அறிவும் அரசியல் அறிவும் குறைவுதான் போல என அப்பகுதி மக்கள் முணுமுணுத்து சென்றார்கள். பொது தேர்தலில் நாங்கள் எல்லாம் இந்த ஐந்து தொகுதிகளிலும், தருமபுரி கிழக்கு மேற்கு மாவட்டத்தில் இருக்கின்ற ஐந்து தொகுதிகளிலும் கழக தலைவர் அவர்களை யாரை வேட்பாளராக அறிவித்தாலும் அவர்களை வெற்றி பெற்று கழக தலைவர் அவர்களை செங்கோட்டைக்கு அனுப்புவதே எங்களுடைய தலையாய கடமை என்று இது ஒருபுறம் இருக்க, பகல் ஒரு மணிக்கு தொடங்க வேண்டிய நிகழ்ச்சியை மாலை நான்கு மணிக்கு தொடங்கியதால் உண்ண உணவு கூட இன்றி பசியோடு அமர்ந்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதால் கூட்டத்தில் கலந்து கொண்ட பெண்கள் எரிச்சல் அடைந்தனர். மேலும் ஸ்டாலின் பேசும்போதே பலர் உறங்க தொடங்கியதாலும் அங்கிருந்து வெளியேறியதாலும் திமுக நிர்வாகிகள் செய்வதறியாது திகைத்து போனார்கள். ஸ்டாலின் கிளம்பியதும் வாயில் வைக்கப்பட்டிருந்த வாழைத்தார் திமுக தொண்டர்கள் முண்டியடித்து எடுத்து சென்றார்கள். தெரியும்